இங்க வருங்க பெரியப்பாறாங்க. தூங்குறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, சத்தம் போடாம. அம்மா தீவிரமா முருங்கைக்காய் பறிக்கிறீங்க. வா, வணக்கம். எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம். ரஷ்யா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து முருங்கைக்காய் நிறையா காய்ச்சிருக்கு, வந்து பறிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு ரஷ்யாக்கா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், நீ வந்து வீட்டுக்கு வரவே மாட்டேறேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்குது, அதனால் வந்து போகவும் முடியலை. சரி, அப்படியே அக்காவை போய் பார்த்துட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு முருங்கைக்காலாம் நம்ம வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வாங்க போகலாம். போலாமா? பெரியம்மா தூங்குறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, சத்தம் போடாம. பாருங்க, அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோம்னா அக்கா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம், தூக்கத்துல இருந்தாங்க வந்து எழுப்பிவிட்டாச்சு. டிவி அங்க ஓடிட்டு இருக்கு, சீரியல் பார்த்துக்கிட்டே தூங்கிட்டாங்க. நான் வந்து தூக்கத்தை எழுப்பிவிட்டேன். அங்க வந்து டிவி ஓடுது, இங்க பாத்துக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. பெரியம்மா பெரியப்பா பெரியப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. பெரியம்மா பெரியப்பாவும் பாத்தீங்களாமா? பெரியப்பா சேஃப் வந்து போட்டோ எடுத்துருக்காங்க. நாங்க 10 கிலோமீட்டர் நடந்தே உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். 10 கிலோமீட்டர் நடந்து தண்ணி தாங்க எடுத்துட்டு அக்கா வீட்டுல வந்து பூ பூத்துருக்கு. அக்கா வந்து பறிக்கிறாங்க அரளிப்பூ. அக்காவுக்கு கட்ட தெரியாது, பறிச்சு சும்மா ஒரு ஒரு பூ தலைச்சு ரெண்டு பூவை சும்மா வச்சுக்கிறது. கட்டி வச்சாலும் இது அழகா இருக்கும். வெளிப்பூ பறிச்சாச்சு. பாருங்க, அக்கா வீட்டு வாழை மரத்துல எவ்வளவு பெரிய வாழைத்தாறு போட்டிருக்குன்னு பாருங்க, பெரிய தாரா இருக்கு. சொல்லி வந்து பூச்செடி எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து சிவப்பு கனகாமர செடி இருக்கு பாருங்க. பக்கத்துல இருந்து அழகுக்கு வைக்கிற செடி எல்லாம் இருக்கு. டிசம்பர் பறிச்சுட்டு வந்துட்டியாக்கா? இந்த செடி எங்க இருக்கு? அங்க இருக்கா? அது எதுக்கா இருக்கு? பாருங்க அக்கா, டிசம்பர் பூ பறிச்சுட்டு வந்துட்டாங்க. தங்கத்துக்கு எவ்வளவு பூ பறிச்சுட்டு வரும் பாருங்க. விதவிதமா கலர் கலரா பூ வச்சிருக்காங்க அக்கா. வாசல்ல வந்து மல்லிகைப்பூ செடி மேல வந்து பந்தல் மாதிரி போட்டு மேல ஏத்தி விட்டுருக்காங்க. இது வந்து இப்படியே நிழலா இருக்கும், எல்லாம் குழு குழுன்னு இருக்கு வாசல்ல. வாங்க வாங்க மிருதுலா வாங்க, என்ன காணும்னு தேடிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஏக்கா உங்க வீட்டுக்கு விருந்தாடி நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த பக்கமும் வந்து சிவப்பு கனகாம்பரம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுல பூ பூத்துருக்குது. இது என்ன செடிக்கா? அது பக்கத்துல மடல் மாதிரி இருக்கு. அழகு திக்கிற மடல். பக்கத்துல மடல் செடி, அதுக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் கனகாம்பரம். இது பாருங்க, இந்த செடிக்கு பேரு வந்து கொடி கள்ளியா. இது வந்து ஒடிச்சு பாரு பால் வரும்.
பாரதி வீட்டுல இருந்துச்சு, அவங்க வெட்டிட்டாங்க. அன்னைக்கு இதுக்கு போனோமா பால் வருது பாரு. இந்த வருது பாரு, இதுதான் வீட்டுக்கு எதுக்கே வைக்கணுமா. கொடி கல்லி பேரு கொடி கல்லி ஆனா பிடிக்குதா என்னன்னு தெரியல வச்சிருக்கேன் இப்பதான் இந்த செடி வந்து அக்கா நட்டு வச்சிருக்கிறாங்க உடச்சோடனே பால் வருது பால் வரும் இது உடச்சு வச்சாதான் பிடிக்கும் இது மாதிரி உடச்சு வச்சாலே அப்படி வச்சாலே பிடிக்குமா ஆனா இது இப்பதான் வச்சிருக்கேன் பிடிக்காட்டும் அது பிடிக்கட்டும் எல்லாம் பூவன இருக்கான கட்ட தெரியாது எல்லாம் கலந்து கட்டினோம்னா கதம்ப மாதிரி அழகா இருக்கும் இங்கிட்டு வா எல்லாருமே இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எல்லாம் ஒன்று மிருதலா என்ன போய் வீட்டில் தேடி பார்த்துருக்கேன், என்னை காணோன்னு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டு மொட்டை போட போறோம்ல, அதனால விருதம் எடுக்கணும்னு புதுசா பாத்திரம் வாங்கி இருக்கிறோம். பாருங்களா நல்லா இருக்கானு. யார் நீங்க மொட்டை போட்டுக்க போறீங்களா? தெரியுமா, என்னமா சொல்றாங்க தெரியுமா? ரெண்டு பேருக்கு போதும் இது, குட்டியெல்லாம் அழுத்தமா இருக்கு, அழகா இருக்கு. அடுத்து குழம்பு குண்டா, இதுவும் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேருக்கு போதும், இது அதிகம்தான் உங்களுக்கு. அம்மா விருந்தாளி வந்தீங்க என்ன? இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க பாருங்க. பெரிய மாமி வந்துட்டாங்க. வாங்க மாமி வாங்க. போட்டு நான் வந்து மூணு அண்ணன் கூட 3 கிலோ போட்டேன். முடி வாங்கறது வந்தாங்கல்ல, நரச முடியா இருக்கு, அதனால குடுக்க மாட்டேன். நல்ல முடியா இருந்தாதான் குடுப்போம். காசு குடுக்கணும் நானு. அவன் முடிய கொடுத்துட்டு 20 ரூபா காசு கொடுத்தேன். அக்கா முடி கொடுத்துட்டு இந்த பாத்திரம் வாங்கியிருக்காங்க பாருங்க. நம்ம தலை செய்யறப்ப முடி கொடுத்தோம்னா அந்த முடியெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டோம்னா முடி வாங்குறதுனே வருவாங்க. அடி சத்தம் கூடாது. அது முடி வாங்குறதுனே வருவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா நம்ம முடி எவ்வளவு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் கொடுப்பாங்க. அக்கா முடி கொடுத்துட்டு இந்த சொம்பு வாங்கியிருக்காங்க பாருங்க. ஏதோ தண்ணி குடிக்கிறது, அதனால இதெல்லாம் போ. நான் புலங்கல விருதத்துக்கு யாருங்க பெரியப்பாருங்க. பெரியப்பா கண்ணாடி எல்லாம் பலமா இருக்கு. கண்ணாடி பாத்திரம்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பறிக்க போகிறோம். அக்கா வீட்டு மரத்தில் வந்து நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து பறிக்க போகிறோம். வாங்க போகலாம். முருங்கைக்காய் பறிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம்.
பார்த்து எருங்க தெரியுமா. ஆமா ஆமா, கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். எல்லாம் தம்பி கேட்டு பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. முருங்கக்காய் வந்த உடனே ஹரி பறிச்சுட்டான். ஆர்வ கோளாறுல ரெண்டு பறிச்சுட்டான் பாவம். அதுலே மெருதுலா முருங்கக்கா வேண்டாம் கீரை பறி. பெரிய காய் கீழே உணவும் பரவாயில்ல, பறிச்சிடலாம். பொறுமையா போங்க, கீழே உளுந்துட்டு அடுத்து இந்த இது பறிக்கலாம். பறி பறி அங்கே என்ன எடுங்க ஹரி. தீவிரமா முருங்கக்காய் பறிக்கிறீங்க. வா எல்லாம் பெருசு பெருசா இருக்கு பாருங்க. நிறைய அது கூர மேலே கணக்கு என்ன பண்றீங்க கடையிறீங்க? மரத்துல அப்பயே பறிச்சு அப்பயே எது நம்ம ரெசிபி செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். சரி நீங்க என்ன கடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து கொஞ்சம் மோர் இருக்கு, களைப்பா இருக்கு. முருங்கக்காய் சூப்பு வச்சு குடிச்சா உடம்பு வலிக்கெல்லாம் நல்லது, பித்தத்துக்கெல்லாம் நல்லது, இரும்பு சத்து உள்ளது. நல்லதுன்னு சொல்லாத, இரும்பு சத்து உண்டு, பித்தம் அதிகமாக ஓரம். ஓரம் எப்படி முருங்கக்காயில பித்தம் வரும்? நாங்கள் வந்து எவ்வளோ முருங்கக்காய் பறிச்சிருக்கோம், எல்லா முருங்கக்காயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சிருக்கிறோம். களைப்பு நம்மளுக்கு மோர் சாப்பிடறது அவங்க பெரிய மனுஷன் எல்லாரையும் குடிங்க வெயிலுக்கு. முருங்கக்காய் பறிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க பறிச்சு முடிச்சுட்டோமே. கேப்பு பாரு, வருத்தி லேச்சா போட்டிருக்க.
கலாந்து படிச்சுட்டோம். அதாவது நீர்மோர் கொடுத்தாங்க வெயிலுக்கு, அதையும் குடிச்சு நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். அக்கா வந்து பாவம் தூங்கிட்டு இருந்தாங்க, வந்து எழுப்பி விட்டுட்டோம். தூக்கம் தான் கண்டுச்சு. முருங்கல சும்மாதான் படுத்திருந்தேன். முருங்கைக்காய் பறிக்க வந்து வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சும்மையா பட்டிருந்தேன். செட்டி பாருங்க பாத்துக்கு நாங்க போயிட்டோம். பாய் பாய். ரஷ்யாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். நிறைய முருங்கைக்காய் பறித்து கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு நீர்மோர் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். இந்த மாதிரி தான் வந்து எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கிறப்போ ரஷ்யாக்கா வீட்டுக்கும் சரி சந்திராக்கா வீட்டுக்கும் சரி போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அவங்க ரெண்டு பேருமே வந்து வந்து அடிக்கடி கோச்சிக்குவாங்க. நாங்கள் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம், நீ வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கோச்சிக்குவாங்க. இந்த மாதிரி எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிட்டு வருவேன். இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.